guys, welcome back to another video. எங்க பாக்கணும் தெரியல actually. இன்னைக்கு actually நம்ம என்னோட வீடியோல நிறைய actually சொல்றேன் எல்லாரும் சொல்றாங்க. சோ actually இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பீஸா பண்றதுதான். ஒரு ஈவினிங் ரொட்டீன் ரொட்டீன் இல்ல, சும்மா ஒரு பீஸா வந்து பண்றது எப்படின்னு காமிக்க போறேன். ரொம்ப நேச்சுரலான ஒரு வீடியோ தான், எதுவும் சும்மா திடீர்னு எடுக்கலாம் அப்படின்னு தோணி எடுக்கிறதான். ஸோ அதான் என்னோட கோலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நான் இனிமேல் இப்படி நேச்சுரலாக வீடியோ எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பீஸா பண்ண போறோம். என்னோட பீஸா பிளேட் கொஞ்சம் கரிஞ்சு இருக்கு, தட்ஸ் ஃபைன். நம்ம ஹஸ்பண்ட் தான் வந்து, நம்ம ஹஸ்பண்ட் இல்லையே, ஹஸ்பண்ட் தான் பீஸா பண்றாங்க. இது வந்து நான் ஆல்ரெடி பிசைஞ்சு கொடுத்த மாவு, பீஸா பவுடர் ரெடிமேட் மாவு இருக்கு, அது வந்து பிசைஞ்சது. அதை நல்லா ஷேப்பா தட்டிக்கோங்க, கைய நல்லா கழுவிக்கணும், இல்லைன்னா டர்ட் ஆயிரும். என்னடா ஓகே, இவன் எப்ப பேசினாலும் வெயிட் அம்மா வெயிட் அம்மான்னு சொல்லுவான். ஷேப்பா முக்கியம், அப்படியே தட்டி விட்டுக்கோங்க. நடுவுல ஓட்டோ இந்த மாதிரி வாண்டுகள்லாம் இருந்தா தூர போக சொல்லிருங்க, போல அங்கிட்டு. அந்த ஓட்டை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு சைட்ல இருந்து நடுவுல இருந்து மாவை எடுத்துக்கோங்க. இது வந்து சும்மா ரஃப் வீடியோ, சும்மா பண்ணிக்கிறது பண்ணிட்டு இருக்கேன். இது மாதிரி பீஸா பண்ணிக்கனா பீஸா எப்படி வரும் நான் காமிக்கிறேன். வெறும் காரத்தை மட்டும், இதுவே ஆல்ரெடி இப்படி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் எப்படி பண்ணாலும் அது சரியா வராது, சோ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, நீயே செய்துட்டோம், திட்டதெல்லாம் காதல வாங்க கூடாது. இந்த ஓட்டையெல்லாம் நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கணும். என்னப்பா ஒரு பெர்ஃபெக்ஷன் இல்ல, பெர்ஃபெக்ட்டா பண்றது இல்லையா? பாரு போ, வாஜி தான் அரே சாஃப்ட் பண்ணி தானவே ரோல் பண்ற மாதிரி. இது எல்லாமே ரெடிமேட், ரெடிமேட் பீஸா சாஸ். இந்த பீஸா இது அப்படிதான், இது வந்து நான் வந்து ரோல் நீட் பண்ண டோ, என்ன சொல்ற, நான் வந்து பிசைஞ்ச மாவு. தக்காளி சட்னி அப்படியே மழை, தக்காளி சட்னி பீஸா சாஸ் அப்படியே மழை சாரல் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு அப்படிக்கா இப்படிக்கா அப்படி பெரட்டி விட்டுட்டு மாறுதி இல்லடா வாடுதே. என்னோட வாட்டர் கேன்லயும் என்னோட ஜார்லயும் இருக்கும், எங்கெங்கெல்லாம் இருக்க கூடாது. அது என்ன, எது கேட்டாலும் இழுக்கணும். வாட் இஸ் யுவர் மம்மாஸ் நேம்? காவியா. வாட் இஸ் யுவர் டாடிஸ் நேம்? மிதுன். இங்க வந்து ஓவன் வந்து இங்க இருக்கும், ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கோம். ப்ரீஹீட் ஒரு
இவ்வளோ டெம்பரேச்சர் 425 ப்ரீஹீட் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா பிசா ரெடி ஆயிடும். இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் பண்ண பிசா ரவுண்டாகவே இல்லை நேற்று. நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கு. தக்காளி கொஞ்சமாக போதும். இந்த சைடில் இருந்தீங்க இது பார்க்க இவ்வளோ டர்ட்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் வந்து பீஸா பண்ணுறப்ப ஒரு தடவை கரிஞ்சு எவ்வளோ கழுவுனாலும் போகாது. பீஸா யூ லைக் பீஸா? Do you like? Cheese வந்து பாரை வச்சுமே பார்க்க முடியாது, அள்ளி போடணும். அப்பதான் வந்து பீஸா சூப்பரா இருக்கும். லேட்டா நான்லாம் இவ்வளோ அள்ளி போட மாட்டேன், கொஞ்சமாக தான் போடுவேன். இப்படி பண்ணால் நான் இப்படி குண்டாகாமல் இருப்பேன். இந்த மாதிரிலாம் வெளியில் ஆயிடுச்சுன்னா அது பறக்கி போட்டுருங்க, எல்லாம் கரிஞ்சிரும். அப்புறம் பீஸா டோ வந்து ரெடிமேட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மைதாவில் ஈஸ்ட் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் மோளை ஃபோர்க் வச்சு குத்தலையா? ஓகே, ஃபோர்க் வச்சு குத்தணும். அப்புறம் மேலே கொஞ்சம் ஒலிவ் ஆயில் ஆயில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்க வந்து டொமேட்டோ அரைச்சு நல்லா வந்து எண்ணெயில வந்து கொஞ்சம் கார்லிக் கொஞ்சம் டொமேட்டோ கொஞ்சம் உப்பு அதெல்லாம் போட்டு நீங்க பண்ணீங்கனாலே பீஸா சாஸ் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எக்கச்சக்க எடுபடி வேலை பண்றதெல்லாம் வந்து நான் எடுத்து வைக்கி உள்ள இந்த ஒன்னத்தையா எடுத்துட்டு வருவான். எடுத்து வைக்கி, க்ளோஸ். பாவம் மாத்திரம். அடி இது கார வீட் எந்த இங்கே ஆக்கி வச்சிருக்கணும். இது கார டிஷ்யூ பேப்பர் பறக்கிட்டேக்கணே பொடிச்சிட்டேக்கணே கீப் கிளீன் அப். மிஸ்னோட டிராயிங் இன்னைக்கு மித்துன் தான் வந்து என்னோட வீடியோட ஹைலைட். இது யாரும் வரைஞ்சிருச்சு? இது என்னடா? கொஞ்சமா ஒலிவ் ஆயில் அப்படியே மேலாக ஊத்துனீங்கன்னா நல்லா இருக்கும் பீஸா. ஊத்திட்டு ஸ்பூன்ல வந்து அப்படியே இப்படி போட்டுறணும். அதை எடுத்து சிங்க்ல எல்லாம் போடக்கூடாது, அப்படியே அங்கேயே வச்சிடணும். எல்லாம் பறக்கு பறக்கு. இந்த ஏ ஓங்கிற சவுண்ட் எல்லாம் மிகானுக்கு அது அப்பப்பன் தாடி அல்ல. Go throw it in the dustbin. Trash it. கையில கிளவுஸ் போடணும். லைட்டா கருகின மாதிரி இருக்கு. இப்படிதான் கருகி கருகி செம்மையா இருக்கு. ஆனா லைட்டா அந்த அந்த பிளாக் பாத்தீங்கன்னா சீஸ் கருகிருச்சா அடியில பார்த்தா தெரியும். இல்ல கருகல, சூப்பரா தான் இருக்கு பீஸா. பன்னீர் கேப்சிகம் எல்லாம் போட்டு செம்மையா இருக்கு. அப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை, கமெண்ட்டும் பண்ணிருங்க.